ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட எம்ஜிஆர் தீபா பேரவையினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்சோறு சாப்பிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் இயற்ற வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட எம்ஜிஆர் தீபா பேரவை மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் 100 மேற்பட்ட மகளிர் அணியினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மேலும் அவர்களை ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல காவல்துறையினர் அனுமதிக்காததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மண்சோறு சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க 5 மட்டும் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மக்களுடைய ஏகபத்த கருத்தானது ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்று ஒரு சிலர் ஆதாயத்தோடு ஆதாயம் பெறுகிறவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் பெறுகிறவர்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்து இன்னும் அரசு கொள்கை முடிவு எடுக்காமல் இருக்கிறது. அகர்வால் மாண்புமிகு நீதிபதி அவர்களுடைய கமிஷன் பரிந்துரையும் போது அவர்களுடைய கமிஷனிலே சொல்லும்போது அந்த பரிந்துரையானது அவர் நீதிபதியிடே சமர்த்திருக்க வேண்டுமே தவிர வெளியிலே அறிவிக்கக்கூடாது அறிவித்திருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் நடக்கிறது, இது கண்டிக்கத்தக்கது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும். இன்றைய தினம் தமிழக அமைச்சரவை கூட கூடிக்கொண்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை கூட்டி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கொள்கை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். காவடி எடுத்து மனு கொடுத்தேன், இப்பொழுது மண்சோறு சாப்பிட்டு மனு கொடுக்கிறேன் கலெக்டர் அலுவலகத்திலே. காரணம், கலெக்டருக்கு மனு கொடுத்தேன், அவர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை, எனக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆதலால் அதற்கு தமிழக தலைமைச் செயலருக்கு மனு கொடுத்தேன், தமிழக முதலமைச்சரிடம் மனு கொடுத்தேன். தமிழக முதலமைச்சர் மீண்டும் அவர் கலெக்டருக்கே மனு கொடுத்து எனக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு நான் செல்கின்றேன். இந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கொள்கை முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும், அல்லது இரகசிய வாக்கெடுப்பு தேவை நடத்த வேண்டும், ஏதாவது ஒன்று நடத்தி பொதுமக்களிடம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும், தூத்துக்குடி மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.